வணக்கம் நீங்கள் இணைத்திருப்பது இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்றின் மத்தியில் சிறப்புகள் தொடர்பில் அவதானம் தேவை வைத்தியர் ஜி விஜய சூடிய சதோச கூட்டுறவு நிலையங்களில் ஒரு கிலோ சிவப்பு சீனி நூற்றி முப்பது ரூபாய் நாட்டில் நாலாந்தம் நூற்றி நாற்பது தோன் ஆக்ஸிஜன் தேவை இனி விரிவான செய்திகள் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட நிலையில் நாளாந்தம் இருபத்தி ஐந்து சிறுவர்கள் கொழும்பு ரிச்வே சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் ஜி விஜயசூரிய தெரிவித்துள்ளார் சமூகத்தில் வேகமாக பரவி வரும் கொரோனா நிலைமையின் மத்தியில் தமது குழந்தை தினசரி நடவடிக்கைகள் தொடர்பில் பெற்றோர் விழிப்புடன் இருப்பது மிகவும் முக்கியம் என வைத்தியர் ஜி குறிப்பிட்டுள்ளார் விஜயசூரியார் சிறுவர் வைத்தியசாலையில் இதுவரையில் சுமார் முன்னூறு சிறுவர்கள் சிகிச்சை பெற்றுக் கொள்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக வைத்தியர் மேலும் கூறியுள்ளார் சதோச மற்றும் கூட்டுறவு நிலையங்கள் ஊடாக எதிர்வரும் புதன்கிழமை முதல் ஒரு கிலோ கிராம் சிவப்பு சீனியை நூற்றி முப்பது ரூபாய்க்கு கொள்வனவு செய்ய முடியும் என ராஜாங்க அமைச்சர் லசந்த் அழகியவன்ன தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் முப்படையினர் மற்றும் போலீசாரின் பாவனையில் உள்ள தனியார் காணிகளில் இதுவரை மீளக் குடியமர்த்தப்படாத குடும்பங்கள் தங்களின் விபரங்களை விரைவாக அனுப்பி வைக்குமாறு யாழ் மாவட்ட செயலகம் அறிவித்துள்ளது தனியார் காணிகளை முப்படையினர் மற்றும் போலீசார் பயன்படுத்துவதன் காரணமாக இதுவரை மீள குடியமர்த்தப்படாத குடும்பங்கள் தங்களின் விபரங்களை விரைவாக அனுப்பி வைக்குமாறு யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் அறிவித்துள்ளது காணி உரிமையாளர்கள் யாழ் தற்போது வாசிப்பவர்களாக இருந்தால் அது தொடர்பான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து காணி உறுதியின் பிரதிகளுடன் தமது கிராம சேவையாளரின் உறுதிப்படுத்தலுடன் பிரதேச செயலகத்தில் கையளிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா நோயாளர்களுக்கு வழங்குவதற்காக வாராந்த முன்னூறு தொன் ஆக்ஸிஜனை இந்தியாவிலிருந்து கொண்டு வருவதற்கு தீர்மானித்துள்ளதாக அவரது உற்பத்திகள் வழங்கல் மற்றும் ஒழுங்குபடுத்தல் ராஜாங்க அமைச்சின் செயலாளர் வைத்தியர் சமன் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்நாட்களில் கொரோனா நோயாளர்களுக்கு நாளொன்றுக்கு நூற்றி நாற்பது டோன் ஆக்ஸிஜன் வழங்கப்படுவதாக அமைச்சின் செயலாளர் வைத்தியர் சமன் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்று பரவுவதற்கு முன்னர் நாட்டில் நோயாளர்களுக்காக இருபது டன் ஆக்ஸிஜன் அளவு போதுமானதாக இருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளாா் இலங்கையில் அமுலில் உள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை எதிர்வரும் பதினெட்டாம் திகதி வரை நீடிக்கும் பட்சத்தில் ஏழாயிரத்தி ஐநூறு பேரின் உயிரை காப்பாற்ற முடியும் என உலக சுகாதார ஸ்தாபனத்தால் நியமிக்கப்பட்டுள்ள சுயாதீன தொழில்நுட்பக் குழு சுட்டிக்காட்டியுள்ளது இதே நிலைமை எதிர்வரும் அக்டோபர் இரண்டாம் திகதி வரை நீடித்தால் பத்தாயிரம் பேரை பாதுகாக்க முடியும் எனவும் அக்குழு பரிந்துரைத்துள்ளது மீன்பிடி படகுகளில் இலங்கையர்கள் குழு ஒன்று தமிழகத்திற்கு ஊடுருவ உள்ளதாக இந்திய உளவுத்துறையை மேற்கோள் காட்டி தகவல் வெளியாகியுள்ளது இதனால் கேரள கடற்கரையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கிடைக்கப்பெற்ற தகவல்களின்படி மீன்பிடி படகுகளில் வெளிநாட்டிற்கு பயணம் செய்வது அவர்களின் நோக்காக இருக்கும் என கூறப்படுகின்றது பிரதமர் மகிந்த ராஜபக்சவிற்கு கொரோனா வைரஸ் தொற்றியிருப்பதாக வெளியான செய்திகள் முற்றிலும் பொய்யானவை என பிரதமரை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த சில நாட்களாக பல்வேறு ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடக அறிக்கைகள் கொரோனா வைரஸ் தொற்றால் பிரதமர் கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளதாக ராஜபக்ச முதலில் தெரிவித்துள்ளார் உள்ள நவலோக மருத்துவமனையிலும் பின்னர் லங்கா மருத்துவமனையிலும் சேர்க்கப்பட்டார் என்று தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் ஏழாம் தகுதி நடைபெற்ற கொரோனா தடுப்பு செயலணியின் குழு கூட்டத்தில் பிரதமரும் கலந்து கொண்டிருந்தார் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மகிந்த ராஜபக்ச ஆகியோர் டிசிஆர் பரிசோதனை மேற்கொண்டுள்ளனர் மேலும் பிரதமர் மகிந்த ராஜபக்ச நலமுடன் இருப்பதாகவும் வழக்கம்போல் தனது கடமைகளை செய்து வருகின்றார் என்றும் தென்னிலங்கை ஊடகத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானின் காபூல் விமான நிலையத்தை இலக்கு வைத்து மற்றும் ஒரு தாக்குதல் நடத்தப்படுவதற்கான சாத்தியங்கள் அதிக அளவில் உள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரித்துள்ளார் ஆகவே விமான நிலையத்திற்கு அருகில் ஒன்று கூடியிருக்கும் அமெரிக்க மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது ஆப்கானிஸ்தானில் நிலை கொண்டிருந்த பிரித்தானிய படையினர் ராஜதந்திரிகள் மற்றும் அதிகாரிகள் என அனைவரும் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் அமெரிக்க படையினர் தொடர்ந்தும் அங்கு நிலை கொண்டுள்ளதுடன் மீட்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடந்த வியாழக்கிழமை நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் நூற்றி எழுபது பேர் வரை உயிரிழந்த நிலையில் இந்த புதிய தாக்குதல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானின் காபூல் விமான நிலையத்தை இலக்கு வைத்து மற்றொரு தாக்குதல் நடத்தப்படுவதற்கான சாத்தியங்கள் அதிக அளவில் உள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரித்துள்ளார் அருகில் ஒன்று கூடியிருக்கும் அமெரிக்க மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது ஆப்கானிஸ்தானில் நிலை கொண்டிருந்த பிரித்தானிய படையினர் ராஜதந்திரிகள் மற்றும் அதிகாரிகள் என அனைவரும் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் எனினும் அமெரிக்க படையினர் தொடர்ந்தும் அங்கு நிலை கொண்டுள்ளதுடன் மீட்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடந்த வியாழக்கிழமை நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் நூற்றி எழுபது பேர் வரை உயிரிழந்த நிலையில் இந்த புதிய தா താതൽ എച്ച വിടുക്കപ്പെട്ടുള്ളത് இலங்கையில் உள்ள அனைத்து தனியார் துறை ஊழியர்களின் ஆக குறைந்த பதினாறாயிரம் ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தொழில் அறிவித்துள்ளது அத்தோடு குறைந்த ஒரு நாள் சம்பளமாக அறுநூற்று நாற்பது ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு அறிவித்துள்ளது இந்த சம்பள அதிகரிப்பானது அமலுக்கு வரும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த ஆகஸ்ட் இருபதாம் தகுதி வழியான வர்த்தமான அறிவித்தலின் ஊடாக இது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தொழில் ஆணையாளர் சட்டத்தரன் பிரபா சിர கதி தேര விතු. அரசாங்கத்திலிருந்து பிரிந்து அடுத்து வரும் தேர்தலில் புதிய அரசியல் கூட்டணியாக போட்டியிட முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானம் எடுத்துள்ளது அந்த கட்சியின் மத்திய செயற்குழு அண்மையில் கூடிய போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிய வருகின்றது மேலும் மக்கள் முன்னணி அல்லது ஐக்கிய முன்னணி என்ற பெயரில் பெரும்பாலும் கூட்டணி ஆரம்பிக்கப்படும் என்றும் கூறப்படுகின்றது ஊரடங்கு உத்தரவை மீறுவோரை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துவதன் மாத்திரமே கொரோனாவை கட்டுப்படுத்த முடியாது என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஸ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தலதுடுவ தெரிவித்துள்ளார் தடுப்பூசி பெற மறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் டெல்டா வைரஸ் மிகவும் அபாயகரமானது என்பதுடன் வேகமாக பரவுகின்றது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இதை நாட்டு மக்களால் மட்டுமே தடுக்க முடியும் என்று கூறிய அவர் அவசர தேவை தவிர வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் வலியுறுத்தியுள்ளார் முகக்கவசம் அணியாதவர்களை நீதிமன்றக்கு அழைத்து செல்லும் போது கொரோனா கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் ஒவ்வொருவரும் சுய ஒழுக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் கொரோனா தொற்றின் மத்தியில் சிறுபர்கள் தொடர்பில் அவதானம் தேவை வைத்தியர் சதோச கூட்டுறவு நிலையங்களில் ஒரு கிலோ சிவப்பு சீனி நூற்றி முப்பது ரூபாய் நாட்டில் நாளாந்தம் நூற்றி நாற்பது தோன் ஆக்ஸிஜன் தேவை